அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இந்திய ராணுவத்துல காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்கிறாங்க. அதாவது சென்ட்ரல் ரிசர்வ் போலீஸ் போர்ஸ் CRPF அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இது இந்திய ராணுவத்துல ஒரு வகையான பிரிவு. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா காலி பணியிடங்களை வந்து அறிவிச்சிருக்காங்க. அதனுடைய டீட்டெயில்ஸ் பத்தி நம்ம இந்த வீடியோல பாக்கலாம். நீங்க www.crpf.gov.in அப்படின்ற வெப்சைட்ல போனீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷனை நீங்க வந்து பாக்கலாம். இந்த நோட்டிபிகேஷன்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, ரெக்யர்மெண்ட் ஃபார் த போஸ்ட் ஆஃப் கான்ஸ்டபிள் டெக்னிக்கல் அண்ட் ட்ராட் மேன், மேல் ஃபீமேல் ரெண்டு பேருக்குமே வந்து எடுக்கிறாங்க 2023. சோ இப்ப ரீசெண்டா அறிவிச்ச நோட்டிபிகேஷன் தான் இது. சோ இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டேட் ஆஃப் சப்மிஷன் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன், ஆன்லைன்ல அப்ளிகேஷன் வந்து நீங்க பண்றதுக்கு 27/3/2023 வரைக்கும் ஆன்லைன்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். லாஸ்ட் டேட் ஃபார் ரெசிப்ட் ஆஃப் ஆன்லைன் அப்ளிகேஷன் அண்ட் ஆன்லைன் ஃபீஸ் பேமெண்ட், ஆன்லைன்ல ஃபீஸ் பேமெண்ட் நீங்க கட்டுறது வந்து 25/4/2023 வரைக்கும் டேட் வந்து கொடுத்துருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ரிலீஸ் ஆஃப் அட்மிட் கார்டு ஃபார் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது நம்ம ஹால் டிக்கெட் மாதிரி இவங்க வந்து ஒரு அட்மிட் கார்டு வந்து கொடுக்கறாங்க. அந்த கொடுக்கற டேட் வந்து பாத்தீங்க அப்படின்னா 26/2023 to 25/6/2023 வரைக்கும். சோ நமக்கு போஸ்டல்ல வரும், அப்படி இல்லைன்னா ஆன்லைன்லயே டவுன்லோட் பண்ற மாதிரிக்கான ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஷெட்யூல்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் டென்டேட்டிவ் அப்படின்னு வந்து கொடுக்கறாங்க. அதாவது சிபிடி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து வைக்கிறாங்க. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/7/2023 இருந்து 13/7/2023. சோ இதுல வந்து வைக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் மட்டும்தான் வந்து ஏத்துக்கிறோம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், அதுக்கப்புறம் இதுல என்னென்ன இருக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட், பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் PST அப்படின்னு வந்து சொல்லுவாங்க, பிசிக்கல் எஃபிசியன்சி டெஸ்ட் PET, ட்ராட் டெஸ்ட், டாக்குமெண்ட் வெரிபிகேஷன், டீடைல்டு மெடிக்கல் எக்ஸாமினேஷன் DME, ரெவ்யூ மெடிக்கல் எக்ஸாமினேஷன் RME வில் பி ஷெட்யூல்டு அண்ட் கண்டக்டட் பை தி CRPF. சோ இந்த டெஸ்ட் எல்லாமே இந்த ரெக்யூர்மெண்ட்ல வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறைய டீடைல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த நோட்டிபிகேஷன் டவுன்லோட் பண்ணி ஒவ்வொரு டீடைலா நீங்க வந்து பாத்துக்கலாம். சோ பே ஸ்கேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா, 7th பே கமிஷன்ல பே லெவல் 3 வந்து கொடுக்கறாங்க. அதாவது ஸ்டார்டிங் சேலரி வந்து 21,700 இருந்து ஹையஸ்ட் சேலரி 69,100 வரைக்கும். சோ இதுல வந்து சேலரி வந்து கொடுக்கறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, வேகன்சிஸ் வந்து அரைவ் பண்ணிருக்காங்க. மொத்தம் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9,212 வேகன்சிஸ், மேல் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9,105, ஃபீமேல் வந்து 107 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, இந்த லெப்ட் சைடு வந்து ஸ்டேட் வந்து கொடுத்திருக்காங்க, ஆந்திர பிரதேசம், அருணாச்சல பிரதேசம், அஸ்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஸ்டேட்டுமே வந்து கொடுத்திருக்காங்க. இந்த ரைட் டாப்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த போஸ்டோட நேம், அதாவது டிரைவர், கார்பெண்டர், டெய்லர், சோ இந்த மாதிரியான போஸ்ட் நேம் வந்து கொடுத்திருக்காங்க. ஒவ்வொரு ஸ்டேட்லயும் ஒவ்வொரு போஸ்ட்லயும் எவ்வளவு வேகன்சிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டேபிள் வந்து அழகா வந்து கொடுத்திருக்காங்க. நம்ம வந்து தமிழ்நாட பத்தி பாக்கலாம். தமிழ்நாடுல வந்து பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 579 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இதுல இருக்கிற எல்லா போஸ்டுமே சேர்த்து மேலுக்கு மட்டும் சரிங்களா 579 போஸ்ட் வந்து கொடுத்திருக்காங்க. அது அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஃபீமேலுக்கு வந்து இருக்கு. ஃபீமேல தமிழ்நாடு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 14 வேகன்சிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ இந்த வேகன்சிஸ் எல்லாத்துக்குமே நம்ம வந்து தமிழ்நாட்டுல இருந்து அப்ளை பண்ணிக்கலாம். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, 10% வேகன்சிஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து இடஒதுக்கீடு வந்து கொடுக்கறாங்க. சோ இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் இடஒதுக்கீடு விதிப்படிதான் வந்து இந்த CRPF கான்ஸ்டபிள் வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் கண்டிப்பா வந்து இந்தியன் சிட்டிசனா வந்து இருக்கணும். ஏஜ் லிமிட் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, அதாவது டிரைவர் கான்ஸ்டபிளுக்கு வந்து 21, மேக்சிமம் 27, அது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/8/2023 இந்த வயசு வந்து இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா, அவர் வந்து கேண்டிடேட்ஸ் சுட் நாட் ஹாவ் பீன் பார்ன் ஏர்லியர் தன் 2/8/1996, அந்த டேட்டுக்கு முன்பு வந்து அவர் பிறந்திருக்க கூடாது. அதாவது 1/8/2002 அப்புறம் பிறந்திருக்க கூடாது. சோ இந்த இடைப்பட்ட வயசுல இருக்கவங்க தான் வந்து இந்த போஸ்டுக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னு வந்து கொடுத்திருக்காங்க. அதே போல வந்து பாத்தீங்க அப்படின்னா, கான்ஸ்டபிள் மத்த அந்த போஸ்டுக்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மினிமம் 18 வயசுல இருந்து மேக்சிமம் 23 வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதாவது இது வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/8/2023. அதே போல இதுக்கும் கொடுத்திருக்காங்க, அதாவது ஹேப் பீன் இயர்லியர் தான் 2/8/2000,
அந்த டேட்டுக்கு முன்பு பிறந்திருக்க கூடாது, அதே போல 1/8/2005 பின்பு பிறந்திருக்க கூடாது அப்படின்றத பத்தி சொல்றாங்க. சோ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஏஜ் லிமிட்ல வந்து சில கன்செஷன் வந்து கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசிக்கு வந்து 3 இயர்ஸ், அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து 3 இயர்ஸ். சோ இந்த மாதிரி வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நோட்டிபிகேஷன்ல நிறைய டீடைல்ஸ் வந்து இருக்கு. இந்த PDF டவுன்லோட் பண்ணி ஒவ்வொன்னா நீங்க வந்து ரீட் பண்ணி பாருங்க. இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது நம்ம எஜுகேஷன் குவாலிபிகேஷன், 10th பாஸ் பண்ணிருந்தா போதுங்க இந்த ஜாப்புக்கு வந்து நம்ம அப்ளை பண்ணிடலாம். இந்தியன் ஆர்மி அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து உள்ள ஒரு ஜாப். சோ இதை வந்து யாரும் இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏஜ் லிமிட் நம்ம சொல்லியாச்சு, சேலரி வந்து சொல்லியாச்சு, அப்ளிகேஷன் டேட் சொல்லியாச்சு, அதே போல நமக்கு ஹால் டிக்கெட் எப்போ வரும், அதுக்கப்புறம் வந்து டெஸ்ட் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் வந்து எப்போ வைப்பாங்க. சோ அது முதல் கொண்டு இந்த நோட்டிபிகேஷன்ல எல்லா டீட்டெயிலுமே வந்து இருக்கு. சோ இதன்படி நீங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணி இந்த ஜாபுக்கு நீங்க போறதுக்கு வாழ்த்துக்கள். மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி.